போன வாரத்திலிருந்து முன்னேற்றத்திற்கான கோட்பாடுகள்னு பேசி வருகிறோம். வாழ்க்கையில் நம்முடைய எல்லா பகுதியிலையும் முன்னேற வேண்டும்னு தேவன் விரும்புகிறார். சரீர சுகத்தில் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், தேவனை அறிகிற அறிவில் முன்னேற வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் முன்னேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனோட வாக்கு தத்தங்களை பெறுகிறோம். பெற்றதுக்கப்புறம் வாக்கு தத்தம் வந்துவிட்டது என்று அந்த வாக்கு தத்தம் கிடைச்சதுன்னு மட்டும் இருக்கக்கூடாது, அந்த வாக்கு தத்தத்துடன் நிறைவேறுதல் நாம் இருக்கும் பொழுதுதான் அது பிதாவுக்கு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆபிரகாமே தேவன் அழைக்கிறார், உனக்கு பாலும் தேனு ஓடுகிற தேசத்தை கூட்டு போவேங்கிறார். அதான் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, உன்னை பெரிய தேசத்துக்கு உனக்கு அழைச்சிட்டு போவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி. ஆனால் அவங்க அப்பா தேராக இருக்கிறவரை ஒரு இடத்துல தங்கிவிட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. பிரயாணம் வந்தார்கள், ஆனால் ஒரு இடத்துல தங்கிவிட்டார்கள். தேராக மறித்ததுக்கு அப்புறம்தான் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி போகிறார்கள். நாம் எந்த ஒரு இடத்துலையும் தங்கி இருக்கக்கூடாது, தேக்க நிலையை அடையக்கூடாது, தொடர்ந்து முன்னேறணும். சுகத்திலையும் நாளுக்கு நாள் பெருகணும். வயசாயிருச்சு, வயசான ஆகிட்டு போகுது, அது பிரச்சனையே கிடையாது. வயசாகிறதும் அது அதுவாக அது ஒரு சைடு ட்ராக்கு, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. வயசுனால் எப்போ மனதில் வரணும்னா ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வயசு மனசில் வரணும். வேறு எந்த நேரத்தில் வயசாக அது 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 எதுக்கு இப்போ கேட்குறீங்க, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வயசு வயசாயிடுச்சுல, வயசாயிடுச்சுங்க. வயசானால் வியாதி வரணும்னு பைபிளில் எதுவுமே இல்லை. உன் நாட்களுக்கு தக்கதாக என் பலன் இருக்குன்ருக்கு. 80 வயசுனால் 80 வயசு ஸ்ட்ரென்த் இருக்கணும். நாள் ஆக ஆக ஸ்ட்ரென்த்து கூடணும், நாள் ஆக ஆக ஸ்ட்ரென்த்து குறையக்கூடாது. பைபிள் சொல்லுதுங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பான்னா வயசானால் கூட பிள்ளை பார்க்க முடியும்னு அர்த்தம். முதிர் வயதிலும் கனிதந்துன்னு என்ன அர்த்தங்க? அவங்களுக்கு வந்து எதுலையுமே தடை கிடையாது. நம்முடைய மைண்டு தான் என்ன பட்டுக்கிறது என்றால் தடை போடுது. ஒவ்வொரு பகுதியிலையும் முன்னேற வேண்டும், தலை தோங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபிரேயர் போவோம், எபிரேயர் 10:35 வாசிப்போம். எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாம் கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியம் சொல்கிறார், நாம் பின்வாங்கி போனோம் என்றால் கர்த்தருடைய இருதயம் நம் மேலே பிரியமாயிராது. நாம் தொடர்ந்து முன்னேறுகிறோம், முன்னேறி போகிறோம் என்றால் அப்படிப்பட்ட மனிதன் மேலே கர்த்தர் பிரியப்படுகிறார். விசுவாசம் என்பது தேங்கி நிற்பதும் கிடையாது, பின்வாங்கி போவதும் கிடையாது. விசுவாசம்ங்கிறது தொடர்ந்து முன்னேறி போகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லுகிறது. அவன் வாழ்கிற விதமே எப்படி என்றால் நாளுக்கு நாள் தலை தோங்குகிறவன், முன்னேறுகிறவன், பின்னாடி நோக்கி பார்க்கிறவன் கிடையாது. நீங்கள் அநேக மக்கள் ஏன் முன்னேறவில்லை என்றால் கடந்த நாட்களையே சிந்திப்பது. கடந்த நாட்கள் அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு என்று கடந்த நாட்களையே நோக்கி பார்க்கறதுனால அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி போக முடியலை. வாழ்க்கையில் முன்னேறணும், ஜெயிக்கணும் என்றால் கடந்த காலத்தை அதிகமாக நோக்கி பார்க்கக்கூடாது. கடந்த காலத்தில் சில தோல்விகள் அடைந்தால் கூட அந்த தோல்விகள் வந்து கர்த்தர் தூக்கி விட்டதை நினச்சி நன்றி சொல்லிட்டு எதிர்காலத்துக்கென்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மட்டும்தான் மனதில் நினைக்கணுமே தவிர கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்குறோம் என்றால் ஒரு இடத்துல உப்பு தூணை நின்றுவோம். ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ணார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தையில் பிரசங்கம் பண்ணார். லோத்துடைய மனைவி என்ன, அவருடைய எதிர்காலம் பின்னாடி இருக்குன்னு நினைச்சா. அவருடைய எதிர்காலம் பின்னாடி இல்லை, அவருடைய எதிர்காலம் முன்னே இருந்தது. ஒரு எதிர்காலத்தை முன்னே வைத்து விட்டு தான் ஆண்டவர் முன்னே போசினாரே தவிர அவள் என்ன நினைச்சா என்றால் தன்னுடைய மகிமையான எதிர்காலம் தனக்கு பின்னாடி இருக்குன்னு நினைச்சா. நம்முடைய மகிமையான எதிர்காலம் பின்னாடி இல்லை. நீங்கள் எவ்வளோதான் வளர்ந்து முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்தாலும் இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலே முன்னேறணும், சபையாக முன்னேறணும், நாளுக்கு நாள் ஒவ்வொரு பகுதியிலையும் முன்னேறும் பொழுது கர்த்தருடைய ஆத்துமா பிரியப்படுகிறது. கர்த்தர் என்றால் அப்படியே உலாவுற ஒரு சக்தி கிடையாது. கர்த்தர் என்றால் ஆத்துமா உள்ளவர், உணர்ச்சி உள்ளவர், சிந்திக்கிறவர், நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிறவர், நாம் சில காரியங்களை பார்த்து மனவேதனைப்படுகிறவர். சில காரியம் நல்லா இல்லைன்னா அதை சந்தோஷப்படுவது கிடையாது, வேதனைப்படுவார். நாம் முன்னேறி போகிறோம், தலை தூங்குறோம் என்றால்
கர்த்தரில் சந்தோஷப்படுகிறார். அதுக்காக சில ஆவிக்குரிய கோட்பாடுகள் போன வாரம் பேச ஆரம்பித்தேன். இந்த முதல் கோட்பாடு தான் இன்றைக்கி இருப்பேன், வருகிற வாரங்களில் ரெண்டாவது கோட்பாடு போவேன். முதல் காரியம், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் விசுவாசத்தில் வளர வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் தேவனுடைய கிருபை எவ்வளவு கொடுத்துருக்கிறது என்பதை அறிந்திருந்தனால ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையின் மூலமாக தான் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார், ஆனால் விசுவாசத்தின் மூலமாக தான் அதை பெற்று அனுபவிக்கிறோம். ரோமரில் போன ஞாயிற்றுக்கெல்லாம் படித்தோம், அது கிருபையினால் உண்டாகி விசுவாசத்தினால் வருகிறது. உண்டாகிறது எப்படி? கிருபையினால் உண்டாகிறது. எப்படி வருகிறது? விசுவாசத்தினால் வருகிறது. தேவனுடைய கிருபை உங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறது என்பதை அறிய அறிய விசுவாசத்தில் வளர ஆரம்பிக்கலாம். தேக்க நிலை அடையக்கூடாது. அதனால யார்கிட்ட பழகுறீங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட பழகுறீங்க, யார்கிட்ட நேரம் செலவழிக்கிறீங்க, எப்பேற்பட்ட மக்கள் கூட இருக்கிறார்கள், உங்களை உந்தி தள்ளுகிறவர்களா, உங்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்களா, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவர்களா, உங்களை அதேரியப்படுத்துகிறவர்களா, நீங்கள் லாயக்கற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்களா, உங்களை தகுதிப்படுத்துகிற ஆட்களாக ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லி ஞானியோடு பழகிறவன் ஞானியாவான், மூடனுக்கு தோழனோ நாசமாவான். மெசேஜ் பைபிளில் சுக்குநூறாயிருவான் இருக்கு, சுக்குநூறாக உடஞ்சிருவான். ஞானிகளோடு பழகணும். தேவனோட வார்த்தையை பேசுகிறவர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள், தேவனோட வார்த்தை உங்களை எடுத்து கூடுகிறவர்கள்ட்ட பழகணும். பழகிறோம்னா அவங்ககிட்டயே உட்காந்து பழகணும் அவசியம் கிடையாது. நான் எனக்கு எத்தனை ஞானிகளோட பழக்கம் இருக்குது. அப்போஸ் நான் பவுலோட நிறைய பழக்கம் இருக்கு எனக்கு. அவரோட எப்போ பழகினீங்கன்னு பாசன், டெய்லி அவரோட தான் பழகிக்கிட்டு இருக்கேன். அவரோட வார்த்தை கேட்கும் பொழுது அவரோட பழகிறோம்ன்ற அர்த்தம். பழகிறோம்னா உட்காந்து ஊர்க்கதை பேசுறது கிடையாது. அவரோட நல்ல பழக்கம்னா அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்பது. என்னோட உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கும், பாஸ்டர் விசிட்டிங் வருவீங்களா, அதை சொல்லலை. விசிட்டிங் நீ கூப்பிட்டீங்கன்னா வருவேன், அதை சொல்லலை. நான் பேசுகிற வார்த்தையோடு நல்ல பழக்கம் இருக்கிறது என்றால் ஞானியோடு பழகிறவன் ஞானியாக மாறுவான். மூடனோடு பழகிறவர்கள், தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக பேசக்கூடிய மக்களோடு பழகிறவர்கள் நாசமடைவார்கள். இன்னைக்கு அநேக மக்கள் நல்ல போதகங்களை கேட்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம சபைக்கு வருகிற விசுவாசி அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் அப்போஸ்தலர் ஐக்கிய சபைக்கு தான் போகிறேன். அங்கேயா போகிறீங்கன்னு இருக்கார். ஏன் இருக்கார்? அது செழிப்பு விசுவாசம் தானே போதிப்பாங்க. சரிங்க, நாங்கள் எல்லாமே போதிக்கிறோம். நான் போதிக்காத தலைப்புன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே போதிக்கிறேன். சரி, நாங்கள் செழிப்பையும் விசுவாசத்தை மட்டும்தான் போதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செழிப்பில் எவ்வளோ வளர்ந்துட்டீங்க? நீங்கள் செழிப்பில் எவ்வளோ? இந்த சத்தியத்தை கேட்டு, நான் உங்களை சொல்லலை, வெளியே இருக்கிற ஆட்கள், நீங்கள் அந்த செழிப்பின் சத்தியத்தை கேட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் செழிப்படைந்திருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு செழிப்பே இல்லையா உங்கள் வாழ்க்கையில்? இல்லை, அவர் விசுவாசத்தான் போதிப்பார். சரி, நீங்கள் விசுவாசத்தை எவ்வளோ கேட்டீங்க? இல்லை, அவர் போதனையை நான் கேட்டிருக்கேன். சில இடத்துல அப்பா சாம்சலத்துடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கேங்க, விசுவாசத்தை போதிப்பார். சரி, நீ விசுவாசத்தில் எவ்வளோ வளர்ந்துட்ட? நீ வளரவே இல்லையே. நான் சொன்னதை விளங்குச்சிங்களா? ஒருத்தவங்க என்னத்தையன் போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மார்க் 23 மட்டும் போதிக்கிறீங்களே, முதல்ல அதில் ட்ரெயின் ஆகிக்கோ, அதுக்கப்புறம் அடுத்து போவோம். நீ அதுலேயும் இன்னும் ட்ரெயின் ஆகலையே, ஒன்றாம் கிளாஸே பாஸ் ஆகலைங்க. நீ ரெண்டாம் கிளாஸ் நம்ம இதை போதிக்கலன்னு ஒரு சில சொல்லுங்கள், எல்லாமே போதிக்கிறேன். அவங்களுக்கு என்னென்னா இதான் கேட்டேன் அப்படின்னு கேட்டு ஞானியோடு பழகிறது கிடையாது. ஏதாச்சும் மூடர்கள் நாலு இடத்துல உட்காந்து கூடி பேசிட்டு இருப்பாங்க, செழிப்பா அப்போ சில சபையா, செழிப்பா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்களே. அப்படி மூடர்களோட பழகி நாசம் அடைவது. அதாவது எந்த சபையில் உட்காந்துருக்கிறோம், எந்த சத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது சர்ச்சுக்கு போறதில்ல, எங்கே போனாலும் பைபிளை தானே போதிக்கிறாங்க. இது மரணமா ஜீவனான்ற அர்த்தம் ரொம்ப முக்கியங்க. அந்த இடத்துல பேசப்படுகிற சத்தியம் என்ன, எதை கேட்குறீங்க? நீங்கள் போய் ஒரு இடத்த கேட்ட உடனே நாசமாக மாட்டீங்க. அப்படி ஒரே நாள் நாசம் ஆகிட்டீங்கன்னா அடுத்த நாள் தெளிவாயிருவீங்க. போனோன்னைக்கு நாசம் ஆகிட்டோம் அப்படின்னா தெளிவாயிருவீங்க, அடுத்து தப்போனோ தப்பு. அப்படி பிசாசு அப்படி நாசமாக மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக்குவான். நாசமானதுக்கப்புறம் நம்ம நீங்கள் எதுனால நாசமானீங்கன்னு உங்களுக்கே தெரியாத மாதிரி நாசமாக்குவான். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? நல்ல வார்த்தைகள், விசுவாச தூண்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள், கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் யார் என்று சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த இடத்துல தான் இருக்கணும். தாய் சபை, தகப்பன் சபை, சித்தப்பா சபை, மாமனார் சபை, அப்படி எந்த சபையும் கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ஒரே சபை தான்.
நான் சொன்னது வழங்குச்சுங்களா? எல்லாருக்கும் ஒரு பைபிள் இல்லை, ஒரே பைபிள், ஒரே ஆவியானவர், ஒரே கர்த்தர். சர்ச்சுங்கிறது என்னங்க? நல்ல ஸ்கூல் மாதிரி நல்ல காரியத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் பசங்க இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருந்து அவன் போகிற ஸ்கூல் வந்து 16 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 32 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. எங்கள் ஊர்லேருந்து முக்கிலே ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படணும், காலைல எந்திரிக்க வேணாம், 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், ஹோம் ஒர்க் எழுதணும், முக்கில் ஒரு ஸ்கூல் இருக்குது, சுட சுட மதிய சாப்பாடு வீட்டில் சாப்பிட போகலாம், ஏன் அவ்வளோ தூரம்? எஜுகேஷன். அதை காட்டிலும் ஆவிக்குரிய எஜுகேஷன் அதை காட்டிலும் மேன்மையானது. எந்த இடத்துல கேட்குறோம், எதை கேட்குறது ரொம்ப முக்கியம். ஆகவே முதல்ல விசுவாசத்தில் வளரணும், இன்றைக்கி பேசுவேன். ரெண்டாவது காரியம், தொழில் செய்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் புதிய யுக்திகள் அவசியம். நாளுக்கு நாள் புதிய யுக்திகள் அவசியம். மாற்றி சிந்திக்க தெரியணும் உங்களுக்கு, பெட்டிக்குள்ளேயே சிந்திக்கக்கூடாது, மாற்றி சிந்திக்க தெரியணும், வித்தியாசமாக யோசிக்க தெரியணும், காரியங்களை வேறு விதமாக பார்க்க தெரியணும் உங்களுக்கு. ஒரு யுக்தியை வச்சு இன்றைக்கி முன்னேறிக்கிங்கன்னா 20 வருஷம் கழித்து அது வேலைக்காகாது. 20 வருஷம் கழித்து காரியங்கள் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும்போது நீங்களே அப்டேட் ஆகணும். ஊழியத்தில் கூடங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரே ஒரு சத்தியம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே நாளுக்கு நாள் தேவனை அறிகிற அறிவில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நான் சொன்னது வழங்குச்சிங்களா? நேற்று ஒரு ஐயா பேசினார், அவர் எஸ்ஐகே பிரான்சிஸ்ட்டை வந்து ட்ரைனிங் எடுத்துன்னு சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார், நான் அண்ணன் தான் ட்ரைனிங் எடுத்தேன், அண்ணன் தான் ட்ரைனிங் எடுத்தேன் பாரு. அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்ககிட்ட ஒன்று சொல்லி அனுப்பி விடுவாராம், நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்ப்பா, ஆனால் போக போக சத்தியம் புதுசாக வரும்போது அப்டேட் ஆகிக்கம் பாரா. நம்ம மக்கள் அப்டேஷனே கிடையாது. அந்த கிராக் ஃபைல்லாம் போடுவாங்க தெரியுமா, கம்ப்யூட்டரில் ஒரிஜினல் போக போடாமல் கிராக் போடுவோம். கிராக் போடும்போது அப்டேட்டை வந்து லாக் பண்ணிடுவோம். அப்டேட் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிச்சிருவான் பொய்யின்னு அர்த்தம். ரொம்ப பேர் அப்டேட்டை கட் பண்ணிட்டாங்க. ஒரு செல்லு புதுசு புதுசாக அப்டேட் ஆகும் தெரியுமா, அப்டேட் ஆகும்போது உங்கள் செல்லு வந்து வேகமாக வேலை செய்யும். ஆவிக்குரிய சத்தியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். புத்தி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். காரியங்கள் புதிய கண்ணோட்டம் வேணும். காரியங்களை பார்க்குற விதம் மாறணும். இத்தனை நாள் பார்த்த விதம் வேற, இனி பார்க்குற வித புதிய கண்ணோட்டம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் புதிய எல்லைக்குள்ளே போக முடியும். கண்ணோட்டம் மாறவில்லை என்றால் வாழ்க்கை மாறாது. நாலாவது காரியம், தேவனை குறித்த அறிவு நாளுக்கு நாள் புதுசு புதுசாக கிடைத்து கொண்டே இருக்கணும். தேவனை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் நியூ ரெவலேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். தேவனை எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மர்வமாகுவீர்கள். 2 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது இல்லையா, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மர்வமாவோம். 2 கொரிந்தியர் 3 முக்கியமான அதிகாரம், 2 கொரிந்தியர் 3. பழைய ஏற்பாட்டு மகிமைக்கும் புதிய ஏற்பாட்டு மகிமைக்கும் கம்பேர் பண்ணுகிறோம். மகிமை என்றால் தேவனை கொடுத்த நேச்சர். பழைய ஏற்பாட்டில் தேவனை கொடுத்த நேச்சர் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னா முக்காடு இருக்கு. அதனால தேவன் யார் என்பது விளங்கலை. இப்போ ஆவியானவர் அந்த முக்காட்டை ரிமூவ் பண்ணி தேவன் யார் என்பதை குறித்து அறிவை கொடுக்கிறார். தேவன் யார் என்பதை குறித்த அறிவை பெற எந்த அளவுக்கு தேவனை குறித்த அறிவு நாலேஜ் வருகிறதோ அந்த அளவுக்கு நீங்க தடைகளை கடந்து மேல போலாம். மரியாளுக்கு ஒரே ஒரு நாலேஜ். மரியா கேட்கிறாங்க, எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே, கல்யாணம் முடியலையே என்ன ஒண்ணு தேவதன் சொல்றான். தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. தேவனை குறித்த ஒரு அறிவு டக்குன்னு கற்பம் அடிச்சிருச்சு. தேவனை குறித்த ஒரு அறிவுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் ஒரு தேவனை குறித்த ஒரு அறிவு சாத்தியமில்லாத காரியத்தை அவளுக்கு சாத்தியமாக்கி விட்டது. தேவனை குறித்த அறிவு இருக்கிறதா, தேவனை குறித்த நாலேஜ் நாளுக்கு நாள் பெருகுதா? எந்த அளவுக்கு தேவனை குறித்த நாலேஜ் பெருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் பெருகிக்கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். தேவனை குறித்த அறிவு பெருகலை, ஒரு இடத்துல நின்றுட்டீங்க, கத்தர் அடிப்பார், கத்தர் உருவ குத்துவார் அப்படின்னா உங்களுக்கு தேவனை குறித்து விளங்கவே இல்லைன்னு அர்த்தம். உங்க அப்பா யார் என்பதை குறித்து தெரியல. சில நேரத்தில் பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது சீர்திருத்துறோம், ஆனால் அதான் நானா, அது என் இருதயம் வேற. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது தான் தேவனுடைய இருதயம் ஆழ்த்தத்துன்னு என்னன்னு தெரியும், தேவனுடைய நேச்சர் என்ன. அதனால அவங்க முன்னேறல, அடுத்த ஸ்டேஜுக்கு போகல.
அவங்க முன்னேறனால சபையும் நின்றுச்சு. உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சபை, ஆனால் அன்றைய நேரத்தில் இல்லை. சபையே உலகத்தை கெடுத்துருச்சு. அதனால இது அறிவு முக்கியம். ஆகவே முதல் காரியம், வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டும் என்றால் விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆனால் படித்த வசனம் சொல்கிறது, நம் பின்வாங்கி போனோம் என்றால் கர்த்தருடைய ஆத்துமா நம்ம மேலே பிரியமாக இருக்காது. அப்போ விசுவாசிக்கிறோம் என்றால் முன்னேறுகிறோம். முன்னேறுகும் பொழுது கர்த்தருடைய இருதயம் பிரியப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒன்னியவான் 5:4 சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை நம்ம சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மேற்கொண்டு வெற்றிக்கு மேல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்முடைய விசுவாசமே. நீங்க மெசேஜ் பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அது அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. உலகத்தை உங்களுக்கு முன்பாக மண்டியிட செய்வது நம்முடைய விசுவாசம் இருக்கு. உலகத்தில் பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, எதிர்ப்பு இருக்குது, அத்தனையும் நமக்கு முன்பாக அப்படியே மண்டியிட பண்ணுகிறது விசுவாசம் இருக்குது. அதனால் விசுவாசத்தில் வளருவது, வளர்ச்சி அடைவது முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரியம். அது யாராக இருந்தாலும் சரி, உலகளாவிய பிரின்சிபல் என்னதென்றால், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் என்னென்றால், விசுவாசத்தில் எந்தளவுக்கு வளர்கிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பெருக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆங்கில பைபிளில் ஃபெய்த்ஃபுல் மேன் இருக்கு. உண்மையுள்ள மனுஷனை ஆங்கில பைபிளில் ஃபெய்த்ஃபுல் மேன் இருக்கு. அதாவது உண்மையுள்ள மனுஷனும் விசுவாச மனுஷனும் ஒன்றுதான். தேவனை விசுவாசிக்கிறவனும் உண்மையுள்ளவனும் ஒன்றுங்க. அதனால தான் ஃபெய்த்ஃபுல் மேன் இருக்கு. ஃபெய்த்ஃபுல் மேன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்தனாலாம் போன வியாழக்கிழமை எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம். அன்னைக்கு இருந்த அன்னைக்கே கிராமம் மோசமாக இருக்கும், இன்றைக்கி அதோ படு மோசமாக இருக்குது. பெரும்பாலான வீடுகள்லாம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கு. அந்த கிராமத்திலருந்தான் கத்தரனை எடுத்தார். எடுத்து இம்மட்டும் ஆசீர்வத்து ஒரு லெவலுக்கு நல்லா கொண்டு வந்திருக்கிறார். குறை இல்லை, நல்லா தான் வச்சுருக்கிறார். எங்கள் உறவினரே ஒரு பையன், அவங்க அம்மாட்ட போட்டு காமிச்சிருக்கேன் அம்மா அப்பாட்ட, அவர் நம்மகிட்ட இருந்தால் கூட இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டார், அவங்க ஆண்டவர் ஒரு நல்லா வச்சுருக்கிறான்னு போட்டு காமிச்சிருக்கான். என்ன பிரதர், பிரதர் தான் கூட இருந்தார், என் மகன் போட்டு காமிச்சாயா அந்த அவங்க மருமையனை பார்த்தீங்களா, ஆண்டவரை கும்பிட்டதுனால தான் நல்லா இருக்காருன்று. நான் அப்படி கிழிஞ்ச பனியினை போட்டு கத்தர் ஆசீர்வதி பாருனோம்னா பாருங்கள், பரதேசி மாதிரி போயிட்டான், எப்படி இருந்தேன் இருப்பாங்க. முக்கியங்க, கத்தரை கொண்டு வந்திருக்கிறாரு. அதனுடைய முயற்சி கிடையாது, அதனுடைய தரமை கிடையாது, தாழ்ந்து கிடையாது. இன்னும் தேவன் எனக்கு வைத்திருக்கிறது ஏராளம், எண்ணிக்கை கிடங்காது. தேவனை விசுவாசிக்கிறான், தேவனை சார்ந்திருக்கிறான், தேவனுடைய உண்மைத்தன்மையின் மேலே ஒரு மனிதன் நம்பிக்கையாக இருக்கிறான் என்றால் அந்த மனிதன் உண்மையுள்ள மனுஷன், அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். பக்கத்தோட சொல்லுவான், நான் உண்மையுள்ள மனுஷன். மா சொல்லுங்க, நான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவேன். ஆமென். திரும்பி வாசிப்போம் 35. ஆக மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியமும் விசுவாசமும் ஒன்று. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தைரியமும் விசுவாசம் ஒன்று. இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாருன்னா, மெயினா விசுவாசத்தை மென்ஷன் பண்றாரு. விசுவாசத்தை மென்ஷன் பண்ணும்போது வேறு வார்த்தை போடுகிறார். நான் சொன்னது வழங்கச்சுங்களா, தேவனை விட்டு விலகி வராங்க, தேவனை விட்டு விலகி கிறிஸ்துவை விட்டு விலகி ஜப ஆலயத்துக்கு போறாங்க, விசுவாசத்தை விட்டு விலகிறாங்க. அப்ப சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதுங்கிறார். தைரியமும் விசுவாசம் ஒண்ணு. உங்களை விசுவாசத்தை விட்டு விடலை. தேவனை விசுவாசிக்கிறதுல, தேவனோட வார்த்தை விசுவாசிக்கிறத, தேவனோட வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதை விட்டு விடவில்லை என்றால் நீங்கள் உண்மையுள்ள மனுஷன். அப்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தர் சில வாக்கு தத்தத்தை தான் கொடுத்துருக்கிறாரா, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா, உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருக்கிறார் என்றால் அது மிகுந்த பலனை, ரிவார்டை ஏற்படுத்தக்கூடியது, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுது.
அதை விசுவாசிக்கிறதை விட்டு விடாதிருங்கள் இருக்கு. வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புவதை காட்டிலும் தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தை டிசைன் பண்ணது நம்மல்ல, அவர் டிசைன் பண்ணார். நம்முடைய நல்வாழ்வுக்காக, ஒரு நலமான எதிர்காலம் உண்டாகணுங்கிறதுக்காக டிசைன் பண்ணது அவர் தான். நம்மை ரட்சித்து எதுக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்றால், அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் விரும்புகிறார். ரட்சித்து பரலோகம் போகிறதுக்காக உட்காந்து வைக்கல. ரட்சித்து பரலோகம் போக வைக்கணும்னா ரட்சித்த மறு நிமிடமே அப்படி ஞானசான தொட்டிக்குள்ளே போனதுக்கப்புறமே அப்படியே அடுத்த இந்த தொட்டியில தூக்கி அடுத்த தொட்டியில் போட வேண்டியதான். அவ்வளோதான், அவ்வளோதான்னா ஒன்றுமே மேட்டர் இல்லை. நம்ம எதுக்கு இங்கே வச்சிருக்கிறார் என்றால், அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற வாழ்வு இருக்கத்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தம் நிறைந்த வாழ்வு, அது ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் பழிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பழித்து எப்படியோ இருந்த நாம் ஒரு லெவலுக்கு முன்னேறி போகும் பொழுது உலகம் நம்ம பார்த்து ஆச்சரியப்படணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும். அதுக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை பார்க்கலாம். அவர் அதிகமாக விரும்புகிறார். நீங்கள் விரும்புவதெல்லாம் கொஞ்சம், அவர் உங்கள் மேலே அதிகமாக விரும்புகிறார். இது நிறைவேறணுமே, என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் விரும்பினா மட்டும் நடக்காது, நான் விரும்பணும். அதனாலதான் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் இருக்கு. விசுவாசத்தினால் பிழைப்பான்னா அதான் லைஃப் ஸ்டைலே. நான் சொன்னது விளங்கச்சிங்களா? விசுவாசத்தான் பிழைப்பான். அநேக மக்கள் விசுவாசத்தில் வாழ்றதுனா கடினமானதுங்கிறாங்க. விசுவாசத்தில் வாழ்றதெல்லாம் கடினமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாக்குத்தத்தம் வருதா, ஒரு வார்த்தை வருகிறதா, மேட்டர் செட்டில்னு நினைக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு காரியத்துக்காக யோசிக்கிறீங்க, ஒரு காரியத்துக்காக கவலைப்படுறீங்க, தேவனோட வார்த்தை ஒரு வார்த்தை பேசுகிறான்ற மேட்டர் செட்டில்னு அர்த்தம். அதாங்க விசுவாசத்தில் வாழ்றது. வேதம் சொல்லுகிறது, எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாத தேவன் இருக்கு. பொய் சொல்ல கஷ்டம் சொல்லலை, மேக்சிமம் சொல்ல மாட்டான்னு சொல்லலைங்க, இம்பாசிபிள் டு லைன் இருக்கு. அவரால் பொய் சொல்ல முடியவே முடியாது. அப்படி பொய் சொல்ல முடியாதவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் என்றால், அதில் நிற்பது, அதில் விசுவாசிப்பது என்ன கஷ்டம்? நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேறும் பொழுதும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கீங்க அர்த்தம். ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ், அடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா அடுத்த அடுத்த ஸ்டேஜ். 6000 வாக்கு தத்தம் நிறைவேறிச்சுன்னா நீங்கள் தான் காணான் தேசமே, பாலும் தேனும் அப்படியே நிரம்பி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவன் வாக்குத்த தாமா வசனம் கொடுத்தாரு, என்ன பண்ணுறீங்க தெரியாது. வார்த்தை மேலே ஈடுபாடு, கத்தரை கொடுக்குற வார்த்தையை வந்து உயிரை பார்க்கல மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் மாற்ற வரும். 2 கொரிந்தியர் 4 சொல்லுகிறார், காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். காணப்படுகிறது அல்ல, எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை உணர்கிறோம், அதல்ல. காணப்படாத வாக்கு தத்தத்தை நிறைவேறதில் நோக்கி இருக்கிறோம். நீங்க அநேக மக்கள் பிரச்சனை என்னன்னா, காண்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, இது வரைக்கும் வந்து ஒரு நன்மையை கூட பார்க்க முடியலையே. நம்ம இதை தப்பு பண்ணுறோமோ? அவங்கன்னா என்னென்னா எப்போ ஒன்றும் நன்மையும் பார்க்க முடியல, ஒரு நன்மையும் பார்க்க முடியல, ஒன்றுமே நல்லா இல்லை, ஒன்றுமே நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. அப்படின்னா காணப்படுகிறவர்களை நோக்கி இருக்கிற நீங்கள், காணப்படுகிறது தான் ஒன்று. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டாச்சும் வர வேணாமா? ஏன் வரலன்னா நீங்கள் எதை எதை நோக்கி பார்க்குறீங்க? நோக்கி பார்க்குறது முக்கியங்க. கிணத் கோப்ரன் சொன்னார், I am not moved what I see. I am not moved by what I hear. அது எதை பார்க்குறேன், எதை கேட்குறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ ஆம் மூவ் பை த வேர்ட் ஆஃப் காட்னர். நான் தேவனோட வார்த்தையினால் அசைக்கப்படுகிறேன். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதனால் அசைக்கப்படுகிறேன். நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோம் என்றால், எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எந்த செய்தி வருகிறதோ அதனால் அசைக்கப்படுவோம். 2000 நோட்டு செல்லாதுன்ட்டாங்களா? செல்லாதுன்ட்டாங்களா? யார் சொன்னாங்க அப்படி? இந்தியன் கவர்மெண்டா? யாருமே சொல்லலை. 2000 நோட்டு அச்சடிக்கிறதுன்னு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. 2000 நோட்டு செல்லாத செல்லாட்டா என்னங்க? எந்த நோட்டு செல்லாட்டா என்ன உங்களுக்கு என்னங்க? செல்லாட்டா 100 நோட்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். செல்லாதான், செல்லாதான், தூக்கமே வர. நமக்கு என்ன, காணப்படுகிறவர்களே அல்ல. தேவனோட வார்த்தையின் மேலே உறுதியாக நில்லுங்க.
காணப்படுகிறதை பார்த்துட்டிங்கன்னா உறுதியாக நிற்க முடியாதுங்க. அதாவது வார்த்தையில் நிற்பது, விசுவாசத்தில் நிற்பதுங்கிறது எளிதான காரியம் கிடையாது, கஷ்டம்தான். நிற்கணும், வாக்குத்தத்தை நிறைவேறும், வசனம் நிறைவேறும் நினைக்கும் பொழுது கடினமாக தான் இருக்கும் சில நேரத்தில். ஏன்னா 1000 எதிர்ப்பான காரியங்கள் மரணத்தில் வருது. தேவன் அதிக பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் விட்டு விடாமல் வாழ முடியும்னு அர்த்தம். தேவன் ஒன்று சொல்கிறாரா? சொல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பொட்டன்சியல் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறான்னு அர்த்தம். 1000 எதிர்ப்புகள் வரலாம், நல்லது நடக்காதுங்கிறது போல தெரியலாம். விட்டு விடாதீர்கள், அதிக பலனுக்கு எதுவான உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. எந்த சூழலையும் பின்வாங்காதீங்க. உன்னை விசுவாசிக்கிறீங்களா? உன்னை எதிர்பார்க்குறீங்களா? வாழ்க்கையில் மாற்றவர்னு எதிர்பார்க்குறீங்களா? பல்ல கடிச்சு நிற்கிறது கிடையாது, ஆவியானுடைய உதவி இருக்கிறது. எதையெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அதற்கு ஆவியானுடைய பலன் இருக்கிறது, வார்த்தையின் அறிவு இருக்கிறது. சுகமாகணுமா, ஆரோக்கியமாகணுமா, செழிப்படையணுமா, வாக்குத்தத்துக்கு போகணும். டாக்டர்கிட்ட போகிறது ரெண்டாவது விஷயம், டாக்டர்கிட்ட போட்டு வந்துருங்க, டாக்டர் உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்டோம். வாக்குத்தத்தை இரவும் பகலும் சிந்திக்கணும். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தனது சரீரத்தில் பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணின் காயங்களை ஆற்றுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு சுகமாவதற்காக தான் உச்சி முதல் உள்ளாங்கால் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அதே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் என்றால் உள்ள ஒரு பிக்சர் உருவாயிரும், சுகத்துக்கேற்ற பிக்சர் உருவாயிரும். வியாதிங்கிற ஸ்டேஜிலிருந்து சுகம்ங்கிற ஸ்டேஜுக்கு அடைஞ்சிருவீங்க, சுகமாயிரலாம், அப்புறம் தீர்க்காயுசாகலாம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா வேதம் சொல்லுகிற நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உன் வாழ்க்கை நிலைவரப்படும். நிர்ணயம் பண்ணிட்டீங்களா? சுகமாகவே நிர்ணயம் பண்ணிட்டீங்களா? வெற்றி பெறுவே நிர்ணயம் பண்ணிட்டீங்களா? கடன்லாம் அடைக்கப்பட நிர்ணயம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சாங்க. அப்போ அது நிலைவரப்படும், எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். எஸ்டாப்ளிஷ்னா அசையாமல் உறுதி ஆகும், ஆனால் நீங்கள் அசைஞ்சிடக்கூடாது. அதனால் மெசேஜ் பைபிள் இருக்கு இல்லையா, அதிக பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதுன்னு இருக்கு. அடுத்து எப்படினா ஸ்டிக்கிட் அவுட்னு இருக்கும். ஸ்டிக்கிட் அவுட்னா ஒட்டீரு, வார்த்தையோடைய ஒட்டீரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெஃபிக்கால் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, ரெண்டு பேர் இப்படி தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். தேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும், ரெண்டு டிவி ஓடும். ஒரு டிவியில் ஒருத்தன் மேலேருந்து கீழே விழுந்துருவான், இன்னொரு டிவியில் ஒருத்தன் விழாமையே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு தொங்கிக்கிட்டே இருப்பான். என்ன இதில் விழுந்துட்டான், இதில் விழ மாட்டான்னா அந்த டிவிக்கு மேலே பெஃபிக்கால் டப்பா மேலே உட்காந்துருக்கோம். பார்க்கவே இல்லையோ ஃபஸ்ட்டு, நாங்கள் டிவியை பார்த்தது இல்லையே. பெஃபிக்கால் வந்து அந்த அளவுக்கு உங்களை அப்படியே ஒட்டிடுங்கிற மாதிரி நீங்கள் தேவனோட வார்த்தையோட அந்த அளவுக்கு ஒட்டிடணும். நீங்கள் வேற, தேவனோட வார்த்தை வேறல்ல, வார்த்தையோடு ஒட்டி விட்டீர்கள் என்றால் முன்னேற்றத்துக்கு நேராக நீங்கள் ஒட்டி இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அதனால் ஸ்டிக்கிட்ட ஒன்று இருக்குது. என்ஐவி பைபிளில் இட் வில் பி ரிச்லி ரிவார்டட்னு வருது. இட் வில் அதிக பலனுக்கு எதுவான தைரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ரிச்லி ரிவார்டட்னு இருக்கும், அதிக ஐஸ்வர்யமான பலன் இருக்கும். பக்கத்தோடு சொல்லுவோம், தேவனையே சார்ந்திருப்போம், தேவனுடைய வார்த்தையே சார்ந்திருப்போம், அது மிகுந்த பலனுக்கு எதுவான ஐஸ்வர்யமான ரிவார்டை ஏற்படுத்தி தரும். ஆமென், ஆமென். பின்வாங்கக்கூடாது, சுகத்துக்காக பின்வாங்கக்கூடாது. ஆமாம், இவ்வளோ நாள் விசுவாசி விசுவாசி என்னத்தை கண்டோம், விடவே கூடாதுங்க, தொடர்ந்து முன்னேறணுங்க. எப்படி 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதிக பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீங்க, தைரியத்தை விட்டு விடாதீங்க, தைரியத்தை இருக்கமா பிடிச்சுங்க, விசுவாசத்தை இருக்கமா பிடிச்சுங்க. அதே நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருங்க. எதை விசுவாசிக்கிறீங்க? சுகத்தை விசுவாசிக்கிறீங்களா? வெற்றியை விசுவாசிக்கிறீங்களா? கடனற்ற வாழ்க்கையை விசுவாசிக்கிறீங்களா? நல்ல வீடு கட்டி அந்த வீட்டில் வெள்ளியும் பொன் பெருகுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். நல்ல வீடு கட்டியிருப்போம், நல்லா இருப்போம்,
ஆமாம் நம்மளாம் என்னத்தை வீடு கட்டி இப்படியே போக வேண்டியதான் அப்படின்னா அசையறீங்க. ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் வீடு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லைன்னா கூட, கைக்கு வாய்க்கு மாறி இருந்தால் கூட, வார்த்தை வந்துருச்சா நீ நல்ல வீடுகளை கட்டி உன் வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் இருக்குன்னா, காண்கிறதே அல்ல, கேட்கறதே அல்ல, உணர்கிறதே அல்ல, உன்னோட வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா அசைவில்லாமல் உறுதியாக நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் நிற்கிறீங்க? சொன்னவர் உண்மையுள்ளவர். சொன்னவர் யாருங்கிறதா முக்கியங்க. நான் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னா நம்ப முடியாது, நான் அவ்வளோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஆடே கிடையாது. நாசிகர் சுவாசம் உள்ள மனுஷங்க. கத்தர் சொல்றாரா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா, சுகத்து கட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா, வெற்றி கட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா? சொன்னவர் உண்மையுள்ளவர். ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து அப்பப்போ யோசிச்சு பார்த்துட்டு வருவேன். ஏதாவது தனியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லைனா அவர் பெர்ஃபெக்டாக இருந்திருக்கிறார். ஒரு நாள் கூட கைவிடலைங்க இது வரைக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடத்தி வந்துட்டே வர்றார். அவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கார், ஆனால் அந்த வார்த்தையை விடாமல் உறுதியாக இருங்க. மாற்ற வரணும் எதிர்பார்க்குறீங்கள, மறு வரணும் எதிர்பார்க்குறீங்கள, வாழ்க்கையில் திருப்பு மனம் நடக்குன்னு எதிர்பார்க்குறீங்கள. திருப்பமனா இதெல்லாம் அப்படி அப் அண்ட் டவுன் நடக்கிறது. அப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் விசுவாசிக்கிறதை விட்டு விடாதிருங்கள். அசைவில்லாமல் உறுதியாக நின்றீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கிற அத்தனை திருப்புமனையும் உண்டாகும். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், கட்டாயம் நடக்கும். சொன்னவர் எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாதவர், உண்மையுள்ளவர், ஃபெய்த்ஃபுல்லானவர். அவர் உண்மையானவருங்க. அநேக நேரத்தில் நமக்கு தான் உண்மை இல்லாமல் போயிருது. உண்மைன்னா அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லாமல் போயிருது. சுவாசத்தில் உறுதியாக இல்லைங்க. அடுத்த பக்கங்கிறது என்னன்னு தெரியாமல் குதிக்கிற கிடையாது. அடுத்த பக்கம் ஆசீர்வாதமான பக்கம். நான் விசுவாசத்தில் குளிச்சிட்டேன் மாங்க. அப்படின்னா என்னென்னா என்ன நடக்குன்னே தெரியாமல் குளிச்சிட்டேன் மாங்க. நான் சொன்னது எப்படி எப்படி செஞ்சீங்க? விசுவாசத்தில் வேலை செஞ்சிட்டேன். விசுவாசத்தில் வேலை செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக முடிய போகுதுன்னு அர்த்தம். எப்படி ஆரம்பிச்சிங்க? விசுவாசத்தில் ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படினா நடக்கும்னு அர்த்தம். நான் சொன்னது வளர்ந்து விசுவாசத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிக்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். விடாமல் இருப்பது, உறுதியாக இருப்பது. வாக்கு தத்தம் செய்தவர் மாறாதவர், மாற்ற முடியாதவர் என்று அறிந்து அதில் இளைப்பாறுவது. விசுவாசம்னா விட்டு ஓடுறது இல்லைங்க. யுத்தத்தில் நிற்கிறோம் இல்லையா? விசுவாசம் இன்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் இருக்கு பார்த்தீங்களா. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் போட்டு ஓடி வந்துடக்கூடாது. ஐயோ அடிக்கிறாங்கே அப்படின்னு வரக்கூடாது. என்ன வந்தாலும் சீல்டை பிடிச்சிட்டு நிற்கணும். சுட தெரியாட்டா கூட பரவாயில்ல, பிடிச்சிட்டான் இல்லைங்க, குத்த மாட்டாங்க. நாலா பக்கம் சீல்டு இருக்கு. சீல்டுங்கிறது உங்களுக்கு முன்னாடி பக்கம், இந்த சீல்டுங்கிறது உச்சி, எல்லா பக்கமும் சீல்டு இருக்கு. அந்த விசுவாசம் இன்னும் கேடகத்தை பிடித்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த பக்கம் வெற்றியின் பக்கம் தான். பக்கத்தோடு சொல்லுவோம், நம்முடைய விசுவாசத்தை, அதிக பலனுக்கு ஏதுவான விசுவாசத்தை விட்டு விடாதிருப்போம். நாம் விட்டு விடாதிருந்தால் தேவனுடைய இருதயம் நம்ம சந்தோஷப்படும். ஆமேன், ஆமேன். தேவன் சொன்ன வார்த்தையை மாறாதவர், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பினர். வாயை திறந்து சொல்லிட்டார்னா உடன்படிக்கைங்க. உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமா? செய்யலைன்னா செத்து போயிடறன்னு அர்த்தம். அதான் உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா சொல்லிட்டு போகிறது கிடையாது, செய்யலைன்னா செத்துறணும். அதான் உடன், அதான் தான் வேர்டு, ஸ்ட்ராங் வேர்டு யூஸ் பண்ணுறார். என் உடன்படிக்கையை மீறவே மாட்டேன், உதடுகள் விளம்பினதை மாற்ற மாட்டேன். பிரச்சனை என்னென்னா அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கத்துலேயும் உள்ள பிரச்சனை இல்லை, இங்கே கொஞ்சம் பிரச்சனை. உலக எண்ணங்கள், உலக சிந்தைகள் எந்த காலத்திலையும் விட்டு விடாதிருங்கள். கிளவாசிப்பம் எப்படியார் விசுவாசத்தை குறித்து நிறைய போதிச்சிருக்கேன். திரும்பி விசுவாசத்தை போதிக்கலான் இருக்கேன். என்ன விசுவாசத்தின் மூலமாக தான் பெற முடியும். விசுவாசம் இல்லை என்றால் பெற்று அனுபவிக்க முடியாது. வாசிப்பம், ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவும் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, வாக்குத்தத்தை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. இந்த பொறுமைனா ஆமாங்க, பல்ல கடிச்சு நின்றுக்குருவோம், பரலோகத்தில் வீடு இருக்கு. பல்ல கடிச்சு நின்றுக்குருவோம், அங்கே பரலோகத்தில் போனோம்னா வியாதியெல்லாம் தீந்துடும்.
பள்ள கடிச்சு நின்றுக்குருவோம், கொஞ்ச நாள் இயேசு சீக்கிரம் வந்துருவார், இப்படி வந்துருவார் வந்துருவார்னு அவர் 2000 வருஷமாக ஆகிப்போச்சு. முதல் நாட்டிலிருந்து இந்தா வந்துருவார், அந்தா வந்துருவார், அந்தா வந்துருவார்னு அவர் எப்போ வருவாரோ வருவார். வாக்கு தத்தம்னா உங்கள் வாழ்க்கை நிறைவேறுகிற வர வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். மக்கள் எல்லாம் ரசிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணுறார். தாமதம் பண்ணுகிறான் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணலை, வேவனும் அழிஞ்சு போகக்கூடாங்கிறக்காக தாமதம் பண்ணுறார். வந்துட்டேன்னா பெரும் கூட்டம் நரகம் போயிடும், அதுக்காக தான் தாமதம் பண்ணுறாரு. நீங்கள் அவர் வருவார். நீங்கள் இப்போ ரொம்ப பேர் அப்படி சொல்லிட்டாங்க, இங்கே வீடு கட்டினா அங்கே வீடு இல்லைன்ட்டாங்க. என்ன ஹவுசிங் போர்டு வீடா? ஹவுசிங் போர்டில் தான், ஒரு ஹவுசிங் போர்டில் கொடுத்துட்டேன்னா அடுத்து உங்கள் பேர் கொடுக்க மாட்டாங்க. இது ஹவுசிங் போர்டு வீடு இல்லைங்க, பரலோகம் கட்டுற வீடுங்க. இங்கேயும் நல்ல வீடு, அங்கேயும் நல்ல வீடு. மக்களுக்கெல்லாம் நம்ம அந்த பாட்டை பாடம் அந்த வரியை பாட மாட்டோம். இவ்வளவு பாடு என்ன என்ன செய்துடும் அடே, அந்த நேரத்தில் என்ன மாதிரி கை தட்டுவாங்க தெரியுமா? மங்க 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 தட்டுவாங்க. அவ்வளோக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன், ஏன்னா இங்கே வாழ்வே இல்லை உங்களுக்கு. பொறுமைன்னா பரலோகம் போயிட்டு அங்கே வாழ்கிறதில்ல. என்ன எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறதை விடாமல் உறுதியாக நிற்பேங்கிறது தான் பொறுமை. வாக்குத்தத்தின் வாழ்க்கை நிறைவேறும், இந்த உலகத்தில் நிறைவேறும், அதை காண்பேன் என்று தேவனைப் போல மாறாமல் நிற்பது. தேவன் மாறமாட்டார், நீங்கள் மாறாமல் நிற்பதாக தான் விசுவாசம், அதான் பொறுமை. கன்சிஸ்டன்ட்லி கான்ஸ்டண்ட்டாக எதை விசுவாசிக்கிறோமோ அதில் அப்படியே நிற்கிறது. அப்படி நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நிற்கிறீர்கள் அர்த்தம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இத்தனை எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள், போர் இடத்துல பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குண்டு ஆவியானவர் சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் மூவ் மீ, இது ஒன்றும் என்னை அசைக்காதுங்கிறார். இப்போ சில 20 இது ஒன்று கூட நான் அசைக்காதுங்கிறார். 1000 எதிர்ப்புகள் வரட்டும், எதிர்மறையான காரியங்கள் வரட்டும், நான் அசைக்க மாட்டேன். ஏன்னா நான் வார்த்தையினால் மட்டும்தான் அசைக்கப்படுவேன். அந்த மனிதன் தாங்க சாதிச்சார், உலகத்தை எங்கே போனாலும் அப் அண்ட் டவுனாக மாற்றினார். ஏன்னா இவர் காணப்படுகிறதால் அசைக்கலை, வார்த்தையினால் அசைக்கப்பட்டார். தேவன் என்ன சொன்னாரோ அதனால் அசைக்கப்பட்டார். பிலிப்பியர் 1 எடுக்க, பிலிப்பியர் 1:19-20, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவியனாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். சிறைச்சாலையில் இருக்கிறார், சிறைச்சாலையில் எழுக்கும்போது தான் எழுதுகிறார், நான் எதை வாஞ்சிக்கிறனோ எதை விரும்புகிறனோ அப்படித்தான் முடியும், என்னுடைய நம்பிக்கை என்னவோ அதன்படி தான் முடியுமே தவிர நான் நம்புகிறதுக்கு விரோதமாக முடியாது. இயேசு மேலே விசுவாசத்தை மறுதளிக்கிறேன்னா உயிரோட விடுவாங்க. நான் அப்படி அல்பமான உயிரை வழியே போக விரும்பல. தேவன் மேலே விசுவாசத்தை மறுதளித்து உயிரோடு இருக்கிறத காட்டிலும் விசுவாசி செத்து போகிறத நான் மேலாக தான் நினைக்கிறேன். என்னை விசுவாசத்தை விட மாட்டேன், அந்த தைரியத்தை விட மாட்டேன். தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலும் தேசத்து கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை விட மாட்டாங்க. நான் சொன்னது புரியுதா? நான் விசுவாசத்தை மறுதளித்து உயிரோடு இருக்க மாட்டேன், விசுவாசத்தை ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசத்தை விடவே மாட்டேன். ஆனால் நான் எதை விசுவாசிக்கிறேன்னா நான் வெளியே வருவேன், ஜீவனோடு இருப்பேன் அப்படின்னு விசுவாசிக்கிறேங்கிறார். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நான் எதை நம்புகிறேனோ எனக்கு உண்டாக இருக்க வாஞ்சைக்கும் நான் என்ன நம்புறேன் எதை எதிர்பார்க்கணும் அப்படித்தான் முடியும். விசுவாசத்தை மறுதளிச்சு வெளியே வர மாட்டேன், விசுவாசத்திலே வெளியே வருவேங்கிறார். அதாங்க விசுவாச மனுஷன்னா அவர் தான் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், எப்போதும் சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவா போகும்போது எல்லாமே பின்னா போகும்போது ஒண்ணுமே எதிர்பார்த்த மாதிரி நடக்காத பொழுது இன்னமாடா விசுவாசிக்கிறிய பைத்தியக்காரா அப்படின்னு உலகமே சொல்லும் பொழுதும் விசுவாசிக்கணும். இன்னம்மாடா நீ விசுவாசிக்கிற அப்படின்னு உலகமே உங்களுக்கு கிண்டல் அடிக்கும் போதும் நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா ரிவார்டு கட்டாயம் இருக்கும். உலகம் சொல்லும், நீங்கள் என்ன ஆனால் கூட விட மாட்டேன்னு உறுதியாக நின்னீங்கன்னா அவை விட்டுருவான். ஒரு நாளும் அதிக பலனுக்கு எதுவான தைரியத்தை இந்த மனுஷன் விட்டாராங்க, விடவே இல்லைங்க. வெளியே வருவேன்,
உயிரோடு இருப்பேன், நான் வந்து உங்களுடைய விசுவாசத்தின் வர்த்தனைக்காக உயிரோடு இருப்பேனாரு. எங்கே உட்காந்துருந்துறாரு? ஜெயிலில். கண்ணீர் கதை இல்லைங்க, ஒரு சந்தோஷத்தின் லெட்டர் எழுதுறாரு. எதிர்பார்க்கிற மனிதனுக்கு சந்தோஷம் இருக்கும், மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். விசுவாசம்னா என்ன? எது இம்பாசிபிளாக இருக்கோ அது பாசிபிள் பண்ணி கொடுக்கறது விசுவாசம். அது பாசிபிள்னா அது விசுவாசமே தேவையில்லை. இம்பாசிபிளாக இருக்கா, சாத்தியம் இல்லாத இருக்கா, வெளியவருக்கான சாத்தியக்கூறும் இல்லையா? விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் உறுதியாக இருப்பான். விசுவாசிக்கிறோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, எதை விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கிறவன் பேசுவான். விசுவாசிக்கிறது அப்படி போகிறது கிடையாது, அதைத்தான் பேசுவாங்க, சதா பேசுவாங்க. பொசனை பவுல் சொல்லுகிறார் 2 Corinthians 4:13, விசுவாசத்தை ஆவியால் பேசின எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவளாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். உங்களுக்கு விசுவாசத்தின் ஆவி இருக்கா? பெருமாள் மக்களுக்கு இல்லை, விசுவாசிக்கிறாங்க, ஆனால் விசுவாச ஆவியில் வாழ்றாங்கன்னா கிடையாது. ஆவி பிடிச்சதுக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவி பிடிச்சிருக்குன்னா அந்த ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்துறது. இவன் விரும்புறது மாதிரி நடக்க மாட்டான், இவன் நடக்கிற செயல் வந்து அவனுடைய செயல் அல்ல, அந்த ஆவியுடைய செயலா இருக்கும். திடீர்னு சிரிப்பான், திடீர்னு ஓடுவான், அவனா சிரிக்கிறா? அந்த ஆவி சிரிக்குது, அந்த ஆவி அவனை பிடிச்சிருக்கு. உங்களை விசுவாசத்தின் ஆவி பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களே, நீங்க அந்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுவீங்க. ரொம்ப பேருக்கு பிடிக்கல, உள்ள வந்து நல்லா உற்சாகமா இருந்துச்சுல, சந்தோஷமா இருந்துச்சுல, நல்லா கட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. வெளியே போனதுக்கு அப்புறம் உலகத்தில் எவனாஞ்சு பேசியிருப்பான், அப்பளும் புசுக்குன்னு போயிடும். அப்படின்னா அந்த ஆவி உங்களை பிடிக்கல. சொன்னது விளங்குச்சுங்களா? சிலர்லாம் விளையாட்டே கதின்னு இருப்பான். இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் கூட பரவாயில்ல, அந்த காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் அப்படியே போயிட்டே இருப்பான், திடீர்னு அப்படி பவுலிங் பண்ணுவான் நடு ரோட்டில், திடீர்னு நல்லா எல்லாரும் போயிட்டே இருப்பான் திடீர்னு அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் ஆவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நல்லா தான் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு அப்படிமா. அப்படின்னா அவனுக்கு கிரிக்கெட் ஆவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்னதான் நடந்தாலும், என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் விசுவாசிக்கிறதே பேசுகிறீங்கன்னா விசுவாச ஆவி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம், பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எதை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வரும். ரொம்ப பேர் பிடிக்கலங்க, உலக ஆவி பிடிச்சிருச்சு மனதில், எண்ணத்தில். ஆவியானவர்கள் உள்ளல்ல, எண்ணத்தில், உள்ளத்தில் இருக்கிற ஆவி மனதை டாமினேட் பண்ணணும், விட்டுவிடவே கூடாதுங்க. உள்ளுக்கா 18 சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஓமே சொன்னார். சோர்ந்து போகாமல் வாயை திறந்து விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு, சுகத்துக்காக ஜெபிச்சிங்களா, வெற்றிக்காக ஜெபிச்சிங்களா, உன்னை எதிர்பார்த்து ஜெபிச்சிட்டீங்களா, வெளியே வந்துருச்சா? சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கவே கூடாது. நான் விரும்பினங்க, வந்தா மழை போனா அதுங்க கூடாது. கட்டாயம் பெறணும் என்கிற உறுதி நிச்சயம் இருக்கணும், விலகவே கூடாதுங்க. சங்கீதம் திருப்போம், சங்கீதம் 31:23-24. இந்த ஸ்பிரிட் இருந்தால் தாங்க முன்னேற முடியும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் விடவே கூடாது. விசுவாச ஆவி ஆளுக செலுத்தணும், எங்கே போனாலும் பேசணும், எப்போ போனாலும் பேசணும். இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், அதை இருப்போம், பேசிகிட்டே இருக்கணும். ஆமாம், என்னத்தை கண்டோம் அப்படி பேசவே கூடாது. நல்லா ட்ரைவ் பண்ணுறவனுக்கும் எல்போர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது எல்போர்டுனா டிப்பிக்கல் எல்போர்டு, இப்படியே போயிட்டுருப்பான், இப்படியே போயிடுவான். போகும்போது ஸ்டேரிங் பிடிச்சிட்டே வருவாங்க தெரியுமா? ஏன் இப்படினா உனக்கு கரெக்டாக நேராக போக தெரியாது. கண்டி வண்டி கற்றுக் கொடுக்குறதுலே முதல் காரியம் என்னங்க? ஸ்டேரிங்க நேராக பிடிச்சிக்கிடும். முதல்ல இது இதுலேயே பிடிக்க தெரியலன்னா கஷ்டம். முதல்ல ஸ்டேரிங்க எனக்கு முதல்ல அதான் கொடுத்தார் ஒருத்தர். நான் நேராக பிடிச்சி ஓட்டினேன், ஏற்கனவே ட்ரைனிங் பண்ணிக்கலான்றார். ஒன்றும் இல்லைங்க, நேராக பிடிச்சாங்க ஓட்டினேன், இதுக்கானங்க விற்றேன். நான் லக்கு பாதம் மாறக்கூடாது. வாசிப்போம்,
சங்கம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனே கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். உண்மையான விசுவாசம் உள்ளவன கர்த்தரா பார்த்துக்குவார். இடும்பு செய்கிறவனா அவனுக்கு பெர்ஃபெக்டாக கொடுக்கும், அவனுக்கு அவனுக்கு பார்த்துக்குருவார். நீ அவனை விட்டுருங்க, அவன் எப்படி பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் அவர் டீல் பண்ணுவாருங்க. நீங்கள் அதில் டீல் பண்ணவே பண்ணாதீங்க, அவனுக்கு பெர்ஃபெக்டாக கொடுப்பாரு. பெர்ஃபெக்டாக கொடுப்பார்னா ஐயோ அது கிருபல்லையே, உங்கள் மேலே வைராக்கியம் காமிக்கிறாருங்க. ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேறணும். அதுக்கு இந்த வாக்கு தத்தத்தை அவரோட சித்தத்துக்கு விரதமாக எவனான்னு அவருக்கு விரதமாக நிற்கிறான் மாதிரி அர்த்தம். கீழே வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கீங்களா, ஏதாவது எதிர்பார்த்துருக்கீங்களா? வாக்கு தத்தம் எதிர்பார்க்க, அப்பனா திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருங்கிறத மெசேஜ் பைபிளில் பி பிரேவ், டோன்ட் கிவ் அப்னு இருக்கு. தைரியமாக இருங்க, விட்டு விடாதீங்க. அங்கே 112 சொல்லுற இல்லையா, துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கான். என்ன கெட்ட செய்தி வந்தால் கூட அவன் செய்ய மாட்டான், வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்படிப்பட்டவனுடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். சுகத்தை விசுவாசிக்கிறீங்களா? கடனற்ற வாழ்க்கை விசுவாசிக்கிறீங்களா? கடன் இருக்குன்னா, கடன் இருக்கு நிறைய இருக்குன்னா, ஆண்டவரே கடன்லாம் அடைங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போங்க, ஒரு அட்டை எடுங்க, அவனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அவனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், சில்லறை கில்லறை எல்லாம் சேர்த்து மொத்தமாக கூட்டலை போடுங்க. ஆண்டவரே இவ்வளவு கடன் இருக்குது, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தாண்டுவோன்னு சொன்னால் அது அப்படியே ஆகணும். இயேசு நாமத்தில் மலையே பெயர்ந்து போ, மலையே பெயர்ந்து போ அப்படி சொல்லணும். ஸ்பெசிஃபிக் பண்ணிடுறேங்க, கடன் இருக்குது, ஆமாம் எதே இருக்குது அப்படின்னு கூடாது, ஸ்பெசிஃபிக் பண்ணி அடிக்கணும். சும்மா கொந்தாங்குறையில் பேசக்கூடாது, கரெக்டாக அப்படி இருந்தீங்கன்னா கரெக்டாக வரலாம். எவ்வளோ வேணும்னு கேட்டால் பார்த்து கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ வேணும், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. விசுவாசிக்கிறீங்கன்னா முதல் காரியம் என்னோட வார்த்தையில் உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், விசுவாசிக்கிறீர்கள் என்றால் என்னோட வார்த்தையை படிக்கிறீங்களா? படிக்க படிக்க உள்ள பிக்சர் உருவாகும். வார்த்தை ஒவ்வொன்றும் என்னங்க, பிக்சர் லாங்குவேஜுங்க. பிக்சர் உள்ளே உருவானதுக்கப்புறம் அந்த பிக்சர் உள்ளே உருவாகுது. வார்த்தையை கேட்க விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை கேட்கறனால வரும். பார்த்தீங்களா, என்ன பிக்சர் உருவானதோ அதை கேட்ட வார்த்தையை கேட்க கேட்க அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு மெருகாகிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் அப்படியே உங்களுக்கு கிளியர் பிக்சராக வரும். பிக்சர் உள்ளே வந்துருச்சு என்றால் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிடும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும். ஆண்டவரே கடன்லாம் அடைச்சதுக்காக நன்றி, மாற்றம் ஏற்பட்டதுக்காக நன்றி, மறுரூபம் ஏற்பட்டதுக்காக நன்றி, ஒரு அடுத்த நிலைக்கு எங்களை தூக்குறதுக்காக நன்றி அப்படின்ட்டு நன்றி சொல்லணும். எப்போ நன்றி சொல்லுவீங்க? ஜெபம் பண்ணி ஆரம்பித்த உடனே சர்ச்சுக்கு வந்து எல்லாரும் பாடுறாங்க. நீங்கள் எப்படி இடிச்சபடி செல்வராஜ் மாதிரி நின்னீங்கன்னா நீங்கள் அது யாருன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே நின்னீங்கன்னா நீங்கள் வேற எதே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஆள் யாருன்னு தெரியாது எனக்கு இது வரைக்கும். நீங்கள் வேற எதையும் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சுகத்தை எதிர்பார்க்குறீங்க, வெற்றியை எதிர்பார்க்குறீங்க, நல்வாழ்வு எதிர்பார்க்குறீங்கன்னா வாயை திறந்து பேசணும். ஆண்டவர் தான் ஆபிரகாம்ட்ட சொன்னாருங்க, மனத்து நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பார், அப்படியும் சந்ததி இருக்கும். அப்படி பிக்சர் கொடுத்துட்டார். பிக்சர் கொடுத்தா மட்டும் போதாது, வாயை திறந்து பேசணும். பேரை மாற்றி விட்டார். அப்ராம்ல அப்ரஹாம் வயலில் வேலை பார்க்கும்போது அத்தான் ஆபிரகாம், மாமா ஆபிரகாம் அப்படியே அவன் எப்படி சொன்னாலும் தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஆண்டவனே ஆண்டவனே சொல்லலாங்க, ஒரே ஒன்று தான் சொன்னான்ருக்கு. ஓயாமல் ஆண்டவனே ஆண்டவனே சொல்லிக்கிட்டல, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அத்தான் நாளானோ எப்போ பார்த்தாலும் ஆண்டவனே ஆண்டவனேன்னா ஒரு ரொமான்டிக்காக இருக்காது. அத்தான் மாமா ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்லும் பொழுது என்ன வருதென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். பிக்சர் உருவாகுது. அவளும் அவரும் கூப்பிடும் போது சரால் சரால்ங்கிறாரு. நம்ம சகோதரர் ஒருத்தர் நல்ல ஒரு அவங்க மனைவி சொன்னாலும் சொல்ல மாட்டார், புத்தியுள்ள ஸ்திரீ உங்கள்கிட்ட பேசணுன்னாரு. என்ன புதுசார், புது லாங்குவேஜாக இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ உங்கள்கிட்ட பேசணும் பாஸ்டர்ன்னாரு. என்ன புதுசாக பேசுகிறீங்க, ஆபிரகாம் சாராவில் கூப்பிட்டது மாதிரி பேசுகிறேன் பாஸ்டர், விசுவாசத்திலே பேசுகிறீங்கன்னு. அவன் விசுவாசம்லாம் மாஸ்டர் பேசுகிறேங்கிறார்.
அப்படி மாறணும்ல பாஸ்டாருங்கிறார், எல்லாத்துலேயும் புத்தியாக இருக்கணும்ல. அப்போ உள்ளே ஏறுது ஓயாமல் அப்படி தான் சொல்கிறாரு, புத்தியிலும் ஸ்திரீ சொன்னாங்க. எதை எதை விரும்புகிறாரோ அதை பேசுகிறார். மாறவே கூடாதுங்க. ஆபிரகாம் மேலே பார்த்தானா மனது நட்சத்திரம், கீழே பார்த்தா பூமியின் மணல், எங்கே போனாலும் வாக்கு தத்துவம் தான். அப்படி உள்ளே இருக்கணும். வீடு வீடு கட்டணும்னா ஒரு வீடை வீடு வீடு படத்தை வாங்க, வரைங்க, வரைச்சி பாருங்கள், நல்ல பிளான் போட்டு பாருங்கள், இப்படி வீடு கட்டுவோம், இப்படி ஒரு கார் வாங்குவோம், உள்ளே இருக்கணும். அதான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியுங்க. அதை விசுவாசிக்கணும், பேசணும். இன்னொரு காரியம் நீங்கள் பேசும்போதோடு முடிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தில் பேசும் பொழுது தேவ தூதர்களை ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103 எடுங்க, ரொம்ப முடிப்போம். சங்கீதம் 103:20. விசுவாசம்னா சும்மா இருக்கிறது கிடையாதுங்க, விசுவாசம்னா உறுதியாக நிற்கிறது. எப்படி 11:1 சொல்கிறது இல்லையா, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் போட்டிருக்கு. ஆம் மெசேஜ் பைபிளில் ஃபெய்த் இஸ் அ டைட்டில் லீடுன்னு இருக்கும். ஃபெய்த் இஸ் டைட்டில் லீடுன்னா ஃபெய்த் வந்து பத்திரம் மாதிரி, வீட்டு பத்திரம் இருக்கா, அப்போ உங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். உங்கள் பேரில் பத்திரம் எழுதி கொடுத்தாங்கன்னா சொந்தம்னு அர்த்தம். விசுவாசங்கிறது பத்திரம் மாதிரி, பத்திரத்தை கையில் வச்சுட்டு ஒன்றுமே இல்லை சொல்லக்கூடாது, எல்லாம் உங்களுடைய இது. படிச்சுப்போம். கத்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாய் அவருடைய தூதர்களே அவரை சோத்தறியுங்கள். கத்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவடைக்காராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோத்தறியுங்கள். கத்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவடைக்காராய் இருக்கிற சர்வ சேனைகளே அவரை சோத்தறியுங்கள். 20 போடு. கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாய் அவருடைய தூதர்களே கத்தருடைய வார்த்தையை கேட்டவனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. வேறு எதுக்குமே செயல்பட மாட்டாங்க. ஐயோ எனக்கு முடியலையே பேசாமல் இருப்பாங்க. ஐயோ எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, ஒன்றும் அதெல்லாம் அவன் காதில் கேட்கவே கேட்காது. வசனத்தை எடுத்து பேசுனீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுவோம். அது எதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா கத்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாக. கத்தருக்கு பிரியமானது என்ன, உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேறணும். வசனம் ஒவ்வொன்றும் நிறைவேறணுமா தான் கத்தருக்கு பிரியமானது. கத்தர் எதில் கவனமாக இருக்கிறாருங்க, அவரோட வார்த்தை நிறைவேற்றுறதில் கவனமாக இருக்கிறார். கத்தருக்கு பிரியமானது செய்து அவருடைய பணிவடைக்காராக இருக்கிற அவருடைய சர்வ சேனையை. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, நல்ல வீடு கட்டிருப்போம், நிறைவாக இருப்போம், சுகமாக இருப்போம், தீர்க்காயுசாக இருப்போம், நான் வர வர விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பெரியவனாகவே ஆண்டவரே உண்மையே தான் நம்பியிருக்கிற, உண்மை தவிர எனக்கு யாருமே இல்லை, உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவரே சொன்ன உடனே வெளியே போகிறீங்க, எப்படி இருக்குங்க, என்னத்தை தொழில் ஒன்றும் உருப்படலை, ஒன்றும் உருப்படாமல் தான் இருக்குது. கையில் பாருங்க நையா பைசா இல்லை. தேவதூதன் அப்படிதான் பெறப்படுவான், அப்படி நின்றுவான். சரி உனக்காச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுலாம் போகும்போது அப்படி அப்படி நின்றுவான். திரும்பி ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிற ஆண்டவரே, உண்மை தவிர யாரும் இல்லை, ஆசிர்வதிப்பீரன் விசுவாசிக்கிற ஆண்டவர், பெறப்படுவான், வெளியே போனவொடனே எப்படி இருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, என்னைக்கு பண மதிப்பு போச்சோ நம்ம மதிப்பும் போச்சுங்க, நின்றுவான் அவன் நின்றுவான். எதை பேசுகிறீர்களோ உறுதியாக நில்லுங்க, தொடர்ந்து முன்னேறலாம். அது கத்தருக்கு மகிமையாக இருக்கும், கத்தருடைய இருதயம் சந்தோஷப்படும். உங்களோட வெற்றிங்கிறது உங்களுடைய வெற்றி இல்லைங்க, அவருடைய வெற்றி. அவரை சந்தோஷப்படுத்தி வாழணும் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும். எப்போனா முன்னேறும் பொழுதுதான். விசுவாசிக்கும் போதெல்லாம் முன்னேறுகிறீர்கள், விசுவாசிக்கும் போதெல்லாம் அடுத்த படிக்க போகிறீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். 1000 எதிர்ப்பு வந்தாலும் வார்த்தையை நம்பி உறுதியாக இருங்கள். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுவதில்லை. தான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னா வாய்க்கும். நீங்கள் பின்வாங்காதீங்க. அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே மே துதிக்கிறோம், மே சோத்திரிக்கிறோம், இப்படி விலையேறப்பட்ட வார்த்தையில கனப்படுத்துகிறோம். மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டுக்கிறதே. இப்படி வார்த்தையை விசுவாசிக்கிறோம், வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கென்று நீ வகுத்து வைத்திருக்கிற நிறைவான வாழ்வுக்காமக்கு நன்றி. விசுவாசத்தில் வளரும்படியாக, முன்னேறும்படியாக, தலைத்தோங்கும்படியாக, ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தின் நிறைவேறதில் வாழும்படியாக உதவி செய்கிறக்கா நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், அவரோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்க்கை பெருகட்டும், விருத்தி அடையட்டும். விட்டுவிட வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். சொன்னவர் பொய் சொல்ல முடியாதவர், உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தையை விசுவாசிக்கிறோம், வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு அடுத்த நிலை என்பது ஒரு ஆசீர்வாதமான நிலையாக இருக்கிறதுக்கா நன்றி. அதை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்க்கிறதை பேசுகிறோம்.
நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். தேவன் சொன்னார், அப்படியே ஆயிற்று, அது நல்லதென்று கண்டான் சொல்லப்பட்டிருக்கிறதே. வாழ்க்கையில் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அப்படியே ஆகட்டும், அது நல்லதாக மாறட்டும், அது உன் மகிமையாக மாறட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதை காமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியும் மட்டும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கணக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கணக்கு அளித்தவரே. மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, சொல்லுவோம். தேவன் நமக்கு வளமான மகிமையான எதிர்காலத்தை வகுத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை, மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு நாளும் விசுவாசிக்கிறதை, எதிர்பார்க்கிறதை விட்டுவிடாதிருப்போம். நாம் விட்டுவிடாதிருந்தால் தேவனுடைய வாக்கு தத்தம் எல்லாம் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும். ஆமேன்.